தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். தென்னிந்தியாவில் வசிப்போர் ஆப்பிரிக்கர் போல இருப்பார்கள். சர்ச்சை நாயகன் போட்ட புது குண்டு. காங்கிரஸ் அயலக அணி தலைவராக இருப்பவர் சாம் பிட்ரோடா. இவர் கூறிய கருத்து இப்போது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. தி ஸ்டேட்ஸ்மேன் என்ற மீடியாவுக்கு அளித்த பேட்டியின் போது இந்தியா குறித்து அவர் பேசிய போதுதான் சர்ச்சை கருத்தை சொன்னார். அவர் கூறியது, இந்தியர்கள் 75 வருடங்களாக மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் வாழ்ந்தனர். அங்கும் இங்கும் சில சண்டைகள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். இந்தியாவை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை ஒரே கோட்டில் ஒன்றிணைக்க முடியும். இந்தியாவின் கிழக்கில் இருப்பவர்கள் சீனர்களைப் போலவும், மேற்கே இருப்பவர்கள் அரேபியர்களைப் போலவும், வடக்கே இருப்பவர்கள் வெள்ளையர்களைப் போலவும், தெற்கே வசிப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமே அல்ல. நாங்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகள் தான். வேறு வேறு மொழிகள், வேறு வேறு மதங்கள், பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மதிக்கிறோம். இதுதான் நான் நம்பும் இந்தியா என்று சாம் பிட்ரோடா பேசினார். பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்தியர்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வந்த சாம் பிட்ரோடா இந்தியர்களின் நிறம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிவிட்டார். அவர் பேசிய கருத்தை வைத்து காங்கிரஸை பாரதிய ஜனதா வலுத்து வாங்குகிறது. கடுமையான கண்டனங்கள் குவிகின்றன. நாட்டு மக்கள் நிறத்தை காட்டி அவமதிப்பதை பொறுத்து கொள்ள முடியாது என்று மோடி ஆவேசமாக கூறினார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் சாம் பிட்ரோடாவை கடுமையாக தாக்கினார். சாம் அண்ணா, நான் வடகிழக்கைச் சேர்ந்தவன். நான் இந்தியனாக இருக்கிறேன். நாம் பார்க்க வித்தியாசமாக தோன்றலாம், ஆனால் அனைவரும் ஒன்று. தயவு செய்து நம் நாட்டை பற்றி கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள் என்றார். பிட்ரோடாவின் கருத்து காங்கிரசின் இனவெறி பிரித்தாளும் சூழ்ச்சியை காட்டுகிறது என்று பாரதிய ஜனதா வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் சாடினார். சாம் பிட்ரோடா ஒரு குற்றவாளி என்றும், அவரை காங்கிரசிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பூனாவாலா வலியுறுத்தினார். அந்த கருத்து பிட்ரோடாவின் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அதுதான் ராகுலின் சித்தாந்தம் என்றும் பூனாவாலா சாடினார். இண்டி கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சாம் பிட்ரோடாவை வறுத்தெடுக்கின்றன. காங்கிரஸ் கட்சியும் கைவிரித்துவிட்டது. இந்தியாவின் பன்முகத்தன்மை பற்றி பேச வந்த சாம் பிட்ரோடா அதற்காக சொன்ன ஒப்பீடு துரதிருஷ்டவசமானது, அதை ஏற்க முடியாது. அவர் சொன்ன கருத்துக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று காங்கிரசின் தகவல் தொடர்பு பொறுப்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் சொன்னார். சாம் பிட்ரோடாவுக்கு சர்ச்சை புதிதல்ல. சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள வரி விதிப்பு முறை பற்றி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அவர் சொன்னதை வைத்து பல இடங்களில் பிரதமர் மோடி காங்கிரஸை வெளுத்து வாங்கினார். கூட்டணியை முறிக்க தயாரா? ஸ்டாலினுக்கு மோடி கேள்வி. காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி பொறுப்பாளர் சாம் பிட்ரோடோ இந்தியர்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவின் ராஜம்பேட்டை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். தென்னிந்திய மக்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருக்கிறார்கள் என்று காங்கிரசின் தலைவர் சாம் பிட்ரோடா பேசியதை ஏற்கிறீர்களா என்பதை கர்நாடகா, தெலுங்கானா முதல்வர்களிடம் கேட்க விரும்புகிறேன். தமிழக கலாச்சாரம் பற்றி பேசும் அம்மாநில முதல்வர் ஸ்டாலின் இத்தகைய பெரிய குற்றச்சாட்டுக்கு பிறகு தமிழரின் சுயமரியாதைக்காக காங்கிரஸ் கூட்டணியை முறித்துக் கொள்ள முன்வருவாரா என மோடி கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து சாம் பிட்ரோடா ராஜினாமா. காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா இந்தியர்களின் நிறம் குறித்து பேசியது சர்ச்சையானது. இதற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் பதவியை சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்றார். 10ஆம் வகுப்பு ரிசல்ட் 10ஆம் தேதி வெளியாகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 900,000 மாணவர்கள் எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்தது. முடிவுகள் நாளை மறுநாள் காலை 9:30 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகளை https://www.tnresults.nec.in/ என்ற இணையதளத்தில் மாணவர்களின் பதிவெண், பிறந்த தேதியை பதிவு செய்து தெரிந்து கொள்ளலாம் என தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மா அறிவித்துள்ளார். போலீஸ் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்காதே. கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு உருவாக்க உத்தரவிடக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதிகள் வேல்முருகன் தனபால் அமர்வு விசாரித்தது. தமிழகத்தில் கஞ்சா விற்பனை, கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகியுள்ளன, எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது,
தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழக உள்துறை செயலர், தமிழக டிஜிபி ஆகியோர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். போலீஸ் உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பு இல்லை, அப்படியெனில் கஞ்சா புழக்கம் வழக்கு எப்படி அதிகரிக்கும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எரிக்கப்பட்டது ஜெயக்குமார் தானா? குடும்பத்தினருக்கு எழுந்த சந்தேகம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் 2ஆம் தேதி காணாமல் போனார். 4ஆம் தேதி அவரது தோட்டத்தில் இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடல் முழுவதும் கம்பியால் கட்டப்பட்டிருந்தது. கால்கள் மடக்கி வைத்து கட்டப்பட்டிருந்தன. உடலுடன் கடப்பாக்கல்லும் கட்டப்பட்டிருந்தது. இதனால் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எரிக்கப்பட்ட சடலம் உண்மையிலேயே ஜெயக்குமாருடையதுதானா என்ற சந்தேகம் குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ளது. அதை உறுதி செய்வதற்காக சடலத்தின் எலும்புகள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்தில் இருந்து சில தினங்களில் அறிக்கை வந்துவிடும். அதன்பின் ஜெயக்குமாரின் மகன் மற்றும் மனைவியின் டிஎன்ஏக்களை ஒப்பிட்டு பார்த்து உறுதி செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். தமிழக முதல் பாஜக எம்எல்ஏ காலமானார். தமிழகத்தின் முதல் பாஜக எம்எல்ஏ சி வேலாயுதம் நாகர்கோயில் அருகே கருப்புக்கோட்டில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. 13 வயது முதல் RSS இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு செயல்பட்டார். 1996 தேர்தலில் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பாலஜனாதிபதியை 4540 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து தமிழகத்தின் முதல் பாஜக எம்எல்ஏ என்ற பெருமையை பெற்றார். அவரது மறைவுக்கு பாஜகவினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனா்.